சென்னை முடிச்சூர் அமுதநகரில் உள்ள வெள்ளத்தை பாருங்கள். இதெல்லாம் எம்எம்டி அப்ரூவல் பிளாட்னு அப்படி சொல்கிறாங்க. ஒரு சதுர அடி வந்து 3500 4000 வரைக்கும் சொல்கிறாங்க. எப்படி தண்ணி போகுது பாருங்கள், டேமில் போன மாதிரி போயிட்டுருக்கு. ஏதோ மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியான இடமா அது? கிடையவே கிடையாது. பிளாட்டை போட்டு விற்றுட்டு போயிட்டானுங்க சார். மதனபுரம் நல்லா இருக்கா? அங்கே அடிபட்டலாம் தண்ணியா? மதனபுரம் மேடு இது பள்ளம். இப்போ கூட பாருங்க, மாதப்புறம் தண்ணி ஒன்றும் வரல, இப்படி தான் போகுது. எங்கெங்க தண்ணி வருதோ அந்த இடத்துல போடணும். இந்த மாதிரி இப்போ தண்ணி எங்கே எப்படி போடணும் தெரியுமா? இந்த சரி சொல்றது பாருங்க, கிருஷ்ணாநகரில் சுத்தமாக தண்ணி கிடையாது. அங்கே பக்கா வேலை செஞ்சுருக்காங்க. இதில் இந்த இயற்கைப்பா வந்து ஜெயமார் அவர் வந்து இந்த சப்பை உள்ள வந்து நான் ஒரு பெரிய வாய்க்கால் வெட்டிதாரன்னு சொன்னார். சொன்னதோடு சரி, அடுத்தால் வந்து அது சாத்தியம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த இடத்த ஒரு வெட்டம் அந்த தண்ணி அழகாக ஓடிடும், ஓடி அப்படி போய் அந்த இதில் போய் கலந்து போவோம். இல்லை இந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு 10 அடிக்கு நீளம் அங்கேவா வெட்டி வச்சா போவோம். முதல்ல இந்த ரோடு போ இந்த பிரிட்ஜு கட்டி ரோடு போட்டவன் இங்கே உள்ளவன் கிடையாது. அவன் எவனோ, அவனுக்கு இது ஆறுங்கிறதே தெரியாது. அவன் எப்படி போட்டு வச்சிருக்கான், இப்படி போட்டு வச்சிருக்கான். அதை எப்படி ஒரு 10 அடி ஹைட்டு தூக்கினா கூட தண்ணி வாங்க மாப்போம். எப்போ சார் வந்தீங்க? ஈவினிங் 8 மணிக்கு வந்தேன். இந்த இடத்துல பெரிய மீன் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. இந்திக்காரங்க அங்கே வலை போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. லைவில் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம். லைவ் யாருக்கிட்ட போக? லைவில் இல்லை, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்கே எங்கே மீட்டிங்க? வண்டி நிப்பாட்டு வந்துட்டேன் இங்கே. காரா? இல்லை, டூ வீலர் கார். வந்து அங்கே நிற்கட்டு, வண்டி என்ட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு லாக் பண்ணிட்டு வந்துருங்க. பாக்ஸில் வந்து சரி சரி. இல்லை சார், இது தண்ணி உள்ள வரலையா? அப்போ ஏன் கடவுள் வந்திருக்காது? அப்போ வந்திருக்காது. நேற்று அதே லெவல் தான், நான் நேற்று நைட்டு 10 மணி தான் போனேன். எல்லாம் மூட்டைக்கிட்டு சீனி வீட்டில் மேலே ஏற்றிட்டு போனேன்னா நைட்டு மழை வரலன்னு நினைக்கேன். இந்த மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏறிடுவோம். படிச்சிடல, போட்டுவிட்டு படிச்சிடல. நல்லதான் போட்டிருக்கல. எல்லாருமே இறங்கி செஞ்சாதான் ஒன்று இதை சரி பண்ணி தரட்டும், இல்லைனா இதை ஃபுல்லாக மூடிட்டு டேம் ஆக்கிடட்டும். நம்மளுக்கு எதாவது இடம் கொடுக்கட்டும், இதை ஃபுல்லாக டேம் ஆக்கிடட்டும். அப்படியே வரதராஜபுரம் முடிச்சு டேம் அப்படின்னு போட்டுட்டோம். எப்படி போகுது பாருங்கள், இது என்ன, இது இது டேமில் போகிற மாதிரி போகுது. மதுராந்தகம் ஏறிச்சா அங்கே எப்படி சார் இருக்கும்? திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, அங்கே மேடு சார் அது, இது டவுன் சார் அது. மாநகரத்தில் எப்படி தண்ணி இருக்கும்? இப்போ அங்கே என்ன பிளாட்டில் நிற்கிது, இங்கே ஏறி இங்கே இப்போ இங்கே ஒரடி ஆச்சு, அங்கே ஒரடி ஏறும் வாட்டர் லெவல். அது இப்போ வந்து இப்போ பிளாட் காலி பிளாட்லாம் தண்ணி நிற்கிது. வாங்க பார்க்கில் விளையாண்ட கூட்டானுங்க, ஷெட்டில் கார் காடுறதுக்கு. ஏன் ஏன் இந்த குளவரி தம்மடிக்கியா? தம்மடிக்கியா தம்மடிக்கனா வாங்க, நான் இந்த தம்மன்னு எடுத்தார். புள்ள போயிட்டு டீனா கிடையாது, டீ நம்மகிட்ட இல்லை. டீ எடுத்து வந்திருக்கான், நான் டீ சாப்பிட்டு தான் வரேன். பார்த்து பார்த்து, இந்த சைடில் ஏரியா வரண்டிதானே, வண்டியை போக முடியாது. தண்ணி வண்டி போக ரிஸ்க், அது ஆஃப் ஆயிரும். அதான் பாருங்க, ஒரு தெருவாவது
தண்ணி இல்லாத தெரு இருக்கா பாருங்க, எல்லா தெருவும் தண்ணி இருக்கு. எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். அதோ ஒரு இளைஞரத்தில் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் கள நிலவரம் என்ன அப்படி கேட்போம். தம்பி தண்ணி ஏறி இருக்கா இறங்கியிருக்கா? தம்பி ஏறி இருக்கா? நேற்று ராத்திரி இருந்த அளவு தான் இந்த மாதிரி தெரியுது. அதிகமாக இருக்கும். இது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ தெரியலையே. இப்படியே வருஷம் வருஷம் இதே கூத்து நடந்து வருஷம் வருஷம் நடக்கிறது தானே. உங்களில் அங்கே இன்னும் அது கொஞ்சம் ஆகிடும், அவ்வளோ இருக்கும். ஏன்னா அது ரோடு போடலாம், இது ரோடு போட்டதுனால கொஞ்சம் ஆகிட்டது. ரோடு போடலாம் இங்கேயும் அதே லெவல் தான் இருக்கும். ஏ இடுக்கன் வருகால் நகுகன் மாதிரி வீட்டுக்கு ஒரு போட்டு கேட்டுதான் இது பாருங்க. இந்த ஆனி ஸ்கூல், ஆனி ஸ்கூல் வழி. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை எப்படி போவோம் இந்த ரோட்டில்? டென்த்து வேற, டென்த்து படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. இந்த ரோட்டில் எப்படி இந்த ஸ்கூல் போவோம்? ஸ்கூல் போகிற பசங்க போவாங்க பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதில் கரண்ட்டு கிண்டாலும் ஆச்சுன்னா அவ்வளோ பேரும் காலி. முனையிலேருந்து எடுத்து வரேன், போட்டு விடுவோம். லைவாக போட்டு லைவ் கிடையாது. பெரிய ஒருத்தர் வராரு, டீ சாப்பிட்றதுக்காக. டீ சாப்பிட்றதுக்கு வராதா தம் அடிக்கிறதுக்கு வராதான்னு தெரியல. ஐயா பெரியவரா, தண்ணி உள்ள எவ்வளோ இருக்கு? எங்க இருக்கா? உங்களுக்கு தண்ணி இருக்கா? சரி சரி, தண்ணி பொத்தலை. ஆனால் அப்புறம் ஏறலை, மழை பெஞ்சா ஏறும். மழை பெஞ்சா கண்டிப்பாக ஏற அப்படி தானே? ஆமாம் ஆமாம். சரி டீ சாப்பிட போறீங்களா? போய்ட்டோம் போய்ட்டோம். வரீங்களா? நான் சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டு தான் வரேன். எல்லாம் வீட்டில் பூட்டெலாம் தொங்குது பாருங்க, எல்லா வீட்லேயும் பூட்டு தான் தொங்குது. இதை பயன்படுத்தி திருடர்கள் வேறு நிறையா பேர் வீட்டில் நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் 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 ஆமாம். அம்மா அவங்க எடுத்து அனுப்பிடல, எடப்பாடி பழனிச்சாமி அனுப்பிவிடும். என்ன பண்ணுற பாருங்க, என்ன பாருங்க, எல்லா வீடும் போட்டு. ஒருத்தன் கேட்டதை வந்து எட்டி பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. கும்ப வேறு எட்டு வராங்க. கீழ் வீட்டில் கீழ் வீட்டுக்காரங்க எல்லாம் பாம்பு இருக்கா பார்த்துட்டு போங்க. உள்ள தண்ணி பாம்பு பிரச்சனை இல்லை, தண்ணி பாம்பு கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. உள்ளே போகல, பட் வாகனங்கள் எதுவும் இதெல்லாம் போகாத இருந்தால் யாரும் வீட்டுலேயும் தண்ணி போகாது. பரவாயில்ல, வாகனங்கள் போச்சு. வாகனம் எங்கேருந்து போவாங்க? வாகனங்களும் போகாது. என் கடைக்குள்ள தண்ணி போகலை. ஆமாம் ஆமாம். பாருங்க ப்ளட்டு ஒர்க்கா, ப்ளூட் ஒர்க்கா. 2018 போட்டு நான் அரசு நடவடிக்கை எடுத்துருக்கேன், தண்ணி தான் போக மாட்டேங்க. ப்ளட் ஒர்க்கா? நான் படிப்பறிவு இல்லைல்ல. ப்ளட்டுன்னா ரத்தம் இல்லை. இது வந்து இந்த ஏரியாவோட நடுப்பகுதி.
இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த ரோடு பூசா போட்டாங்க, அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது. கடக்குள்ள தண்ணி போகலை. ஆ, அங்கே ரெண்டு கடக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள், அந்த கடை உள்ள ரெண்டு கடையில் தண்ணி போயிடுச்சு. சொட்டருக்கு மேலே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தீவுமாய் தெரில, இதான் நம்ம கடை. பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.